பச்சைத்தமிழன் நேயர்களே, தொலைக்காட்சிகளில் 25 ஆண்டுகளாக நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த ஃபெரேரா அவர்கள் பிரபு சாலமோன் இயக்கிய கயல் படத்திலும் அதைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்திருக்கின்ற ஃபெரேரா அவர்கள் பிரபல நாளிதழில் சமீபத்திலே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அதை பற்றி இன்று நாம் அவரிடம் பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் பிரேலாசம். வணக்கம். வணக்கம். நீங்கள் மாஸ்க் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக மாஸ்க் போடணும். நீங்கள் மாஸ்க் போடல இன்றைக்கி. கண்டிப்பாக போடணும். எல்லாருமே அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல. சரி, ஓகே, சொல்லுங்கள். எனக்கு இந்த பிரபல ஒரு தினசரி பேப்பரில் வந்து உங்களுடைய கடிதத்தை வந்து பார்த்தேன். அது ஏதோ ஒரு ஃபாதரை பற்றி, கஸ்பா அவரை பற்றி, அவரை பற்றி கூட சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார்? நீங்கள் அந்த பேரை கூட உங்களால் சரியாக உச்சரிக்க முடியல. ஏன்னா கஸ்பா அப்படின்னு ஜனங்க கேட்டாங்க. அது தமிழ் பேராக அதனால கூட என்று கேட்டாங்க. அவர் பேர் வந்து ஃபாதர் ஜெகத் கஸ்பார். ஜெகத்ன்றது சமஸ்கிருத வார்த்தை இல்லை. ஜெகத்ன்றது உலகம் இல்லையா, சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் வந்து ஆக்சுவலாக அவர், நான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற மரியாதைக்குரிய ஒரு கத்தோலிக்க குருவானவர். அவர் நாங்கள் வந்து அவர் அருள் தந்தைன்னு கூப்பிடுவோம். ஃபாதர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவருக்கு என் வயசில் பாதி தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள்லாம் அந்த என் அப்பாவே வந்து அவர் பார்த்தோம்னா அப்பா ஃபாதர் தான் கூப்பிடணும். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறனால. ஏன்னா கிறிஸ்டின்றதில் சொன்னால் கிறிஸ்டியனால் எனக்கு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே அவர் பார்த்தா வந்து யூடியூப்பில் ரொம்ப வந்து மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசுகளுடைய செயல்திட்டங்களெல்லாம் பற்றி அவர் புரிதல் தவறான புரிதலும் புரிஞ்சுக்கிட்டு ஜனங்களுக்கு அதை வந்து தவறான ஒரு கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு அது கூட பரவாயில்ல, சரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த அதில் வந்து இந்த கமெண்ட்ஸ் பகுதி வரும் இல்லையால, அதில் கழிவு கழிவு ஊற்றுறாங்க சார் அவரை. அவன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20-30 பேர் முப்பது நல்லா வருது. அவர் என்ன பண்ணிக்கிறார், இப்போ வந்து டைட்டில் ஒன்று போட்டுக்கிறார், தனித்தமிழன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. தனித்தமிழன் போட்டுட்டு அந்த அருள் தந்தைன்றது அவர் அவ்வளோ அவருக்கு பிடிக்கல போட்டிருக்கவர். தனித்தமிழன் போட்டு பண்ணுறாரு. ஒரு 20 பேர் நல்லா பாராட்டி பேசுகிறாங்க, அதெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் சில லேடிஸ்லாம் கூட ஐ லவ் யூ ஃபாதர் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்க்கலாம். இது என்ன பண்ணுறது, இவர் இதெல்லாம் பார்க்க போக அவருக்கு வந்து ரொம்ப உற்சாக இதில் வந்து தொடர்ந்து அவர் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்காரு. நான் என்ன பண்ணேன், நான் உடனே பத்திரிக்கைக்கெல்லாம் வரல. சரி, நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு லெட்ரு எழுதி அவர் எங்கே இருக்காரு விசாரித்து அந்த லெட்ரு அனுப்பினேன். அந்த லெட்ரு அந்த ஊர்லேருந்து எனக்கு திரும்பி வந்துச்சு. என்கிட்ட தான் இருக்குது, கொரியரில் அனுப்பினது. அவர் இல்லை சார், இங்கே இல்லை, அவர் வந்து சென்னையில் தான் இருக்கார் அப்படின்ட்டுருக்கா. அப்படி என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்பில் அவர் நம்பர் அவருக்கு ஒன்று அனுப்பினேன். அந்த எங்களுக்கெல்லாம் பிஷப்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன் இதில் வந்து, பிஷப் தான் எங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள் மாதிரி. அந்த பிஷப்புகள் எல்லாருக்கும் ஒரு அந்த காப்பி அனுப்பினேன். அப்போலேருந்து ஒரு பிஷப்பே என்னை கூட சொன்னார், நாங்கள் இது என்னன்ற லிக்குடிஸ் மேட்டர் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னா. அப்புறம் உடனே இவர்கிட்டருந்து எனக்கு பதில் வந்து, யார், ஃபாதர் ஜெகத் கஸ்பார்ட்ட. ஏன்னா ரொம்ப ஒரு அசிங்கமாக அவர் எழுதியிருந்தார் அதில். அது என்ன அப்படின்னா, நீ ஆர்எஸ்எஸ் ஒரு கைக்குள்ளி, என்ன நீ யா என்ன சாப்பிட்றியோ இல்லை நீ யாரோட படம் தூங்குறியோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கடவுள், ஆனால் என்ன சீண்டாத அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நான் ரொம்ப காயப்பட்டதுனால. ஏன் அப்படின்னா, ஒரு நான் அவர் வந்து ஃபாதர் இப்போ அவர் ஃபாதர் தான் நான் கூப்பிட்றேன், மரியாதை கொடுத்து சொல்கிறேன். யார் கூட என்ன படம் தூங்குற ஒரு குருவான சொல்லம்மா. ஏன்னா குருவானவர்கள் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்பாற்பட்ட அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் இல்லையா. அவர் நீ யார் ஒன்றால் படுத்துவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் ரொம்ப இது பண்ணி நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு தான் அந்த கடிதம் எழுதினேன். சரி, மக்கள் முடிவு பண்ணுறோம். ஏன்னா மற்ற கிறிஸ்தவர் மக்கள், இவர் வந்து கத்தோலிக்க மதத்தில் இருந்துட்டு இந்த இறை பரப்பு பணியை தான் செய்யணும் அவர். அதை விட்டு மற்ற இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றக்காக மக்கள் என்ன, மற்ற கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறக்காக தான் எழுதினேன். இப்போ எல்லா கிறிஸ்தவ மக்களையும் என்னை கூப்பிட்டு இன்னும் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லட்டும், நான் வந்து ஓகே நான் இருந்துட்டு போகிறேன். அதுதான் அதுதான் அந்த கடிதம். அதே மாதிரி அந்த கடிதத்தில் வந்து அவர் பைபிளை ஒரு முன்னிறுத்தி ஏதோ பண்ணுற மாதிரி. ஆமாம் சார், பண்ணிட்டு சொல்லி. ஆமாம், அதாவது அவர் அதை பண்ணக்கூடாது. இப்போ கிறிஸ்துவ அந்த கத்தோலிக்க திருச்சபையில் என்ன ஒரு ரூல் அப்படின்னா, 5வது வகுப்புக்கு மேலே யார் வேணாலும் போய் அந்த குருத்துவ மாணவர்களில் சேர்ந்துக்கலாம். குருத்துவர்களாக போகிறதுக்கு அந்த ட்ரைனிங்கை சேர்ந்துக்கலாம். 5ஆம் கிளாஸ்லேருந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கான உணவு உடை உறைவிடம் எல்லாமே கத்தோலிக்க திருச்சபை பண்ணும். அவங்களுக்கு படிக்க வச்சு, ஸ்கூலில் படிக்க வச்சு, வேலை என்னென்ன படிக்கிறாங்களோ. சிறுவங்களாம் வக்கீலாக இருக்கணும். நம்ம ஹைகோர்ட்டில் போனால் ஃபாதர் வக்கீலாக இருக்கார். அதுமாதிரி மருத்துவர்களாக இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். பட் அதே சமயத்தில் இந்த இறை
பரப்பு பணிகளை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பைபிளை பற்றியெல்லாம் உங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவோட இதை நீங்கள் பரப்ப வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான அதுதான் அவங்களுக்கு பணி, கொடுக்கப்பட்ட பணி. இவர் அதை விட்டுட்டு அந்த பைபிளை மாத்த தான் ஒரு கிறிஸ்துவன், தான் ஒரு என்ன அவ்வளோ ரெஸ்பெக்டுக்காக ரெஸ்பெக்டுங்க அப்படின்னா ஒரு ஃபாதர்னால் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவர் சொன்னார்களே அதில் வந்து ஒரு மரியாதை இருக்கும், அதில் வந்து என்ன சொல்கிறது அதில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும், ரெஸ்பெக்டபிலிட்டிக்காக அந்த பைபிள் டேபிள் மேலே வச்சுக்கிட்டு. நான் அதை தான் சொல்கிறேன், எதுக்கு அப்படி பண்ணுறீங்க நீங்கள் பைபிளை வர வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்துவ ஒரு குருவானார் இருந்தால் பைபிள் போதிங்க. நிறைய பேர் வந்து இந்த கிறிஸ்து இதெல்லாம் சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம். அதை விட்டு நீங்கள் வந்து அரசியலில் போய் பேசிட்டு அரசியலை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ திமுகவை பற்றி யாரை பற்றியும் இல்லை இல்லை அரசியலை பற்றி, அதாவது நடுவண் அரசை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. திமுகவுக்கு ஆதரவாக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. அது 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 உங்களுடைய கணிப்பு அது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல, நீ பண்ணுங்கள் நீங்கள் ஆர்வத்தையும் பேசுங்கள் சார். ஆனால் துறவரத்தை விட்டு வந்துருக்கேன் நீங்கள் ஃபாதர் கஸ்பார்ன்றது அடைமொழி மாத்திரம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் மற்றபடியும் எதை வேணாலும் பேசுங்க. சரி, இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சரி, கிறிஸ்தவர்களில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஈடுபாடு உள்ளவங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்கீங்க, அதனால் அவரை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா? நல்ல கேள்வி பிரதர். நீங்கள் ஏன்னா நான் வந்து பிஜேபியில் ஏன் இணைஞ்சேன்னா எனக்கு நம்மளோட பாரத பிரதமர் ரொம்ப பெருமை அவரை பற்றி. ஏன்னா வந்து இந்த ஒரு 6 வருஷத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு டசன் சாதனைகள் பண்ணிடுறேன், குறைஞ்சதா சொல்கிறேன். நாளைக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுனேன், குறைஞ்சதான் ஒரு டசன் சாதனைகள். இப்போ வந்து அப்படின்னா நான் வந்து வாஜ்பாய் சார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நான் வந்து விஜய் தொலைக்காட்சிக்கு நான் அவரை போய் இன்டர்வியூ பண்ணேன். நான் எங்கே போனேன், டெல்லி போனேன், டெல்லியிலேருந்து லக்னோ போய்ட்டு சொன்னாங்க, லக்னோ போனேன், லக்னோ பெங்களூர் போய்ட்டு சொன்னால் பெங்களூர். அப்போ எடியூரப்பா சார் அங்கே இருந்தார். அவர் எங்களுக்கு கேட்குறாரு என்ன வேணும், நான் சொன்னேன் வாஜ்பாய் சார் இன்டர்வியூ பண்ணோம், நாங்கள் ஏன் சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே வரீங்க, நாங்கள் விஜய் டிவியிலேருந்து சொன்ன உடனே இன்டர்வியூ பண்ண விட்டார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், டெல்லி போகும்போது குவாலியர் போயிருந்தேன், எங்கள் கேமரா டீமோடு போயிருந்தேன். அப்போ அங்கே ராஜ்மாதா சிந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் சந்தித்தோம். ராஜமாதா அவங்க வந்து குயின், குயின் ஆஃப் குவாலியர். அவங்கள வந்து கேட்டேன், மேடம் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து என்ன வந்து டார்கெட், என்ன என்ன உங்களுடைய இதாக இருக்கும் டெம்பிள் பில்டிங் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதே வந்து என்ன பண்ணேன், நம்ம பாரத பிரதமர் இருந்த வாஜ்பாய்கிட்ட போய் கேட்டப்போ நான் சொன்னேன், ஐயா இதேமாரி போனேன் உங்களை தேடி நாங்கள் டெல்லி போனேன், அப்படியே குவாலியர் வர அப்படியே குவாலியர் இறங்கி அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அவங்க சொன்னாங்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து எங்களோட அஜெண்டாவே வந்து டெம்பிள் பில்டிங்னு சொல்லிட்டாங்க அவங்க, உங்களோட தட் இஸ் ஹர் வியூ பட் நேஷன் பில்டிங் அதுதான் வாஜ்பாய் சொன்னார். அது என் ரெக்கார்டு இருக்குது, கேசட் இருக்குது. நேஷன் பில்டிங் இஸ் த அஜெண்டா ஆஃப் த பார்ட்டி. அதே தான் மோடிஜி பண்ணிட்டுருக்காரு. ஓகே, நேஷன் பில்டிங் தான். அதனால தான் நான் வந்து மோடிஜியை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் பல விஷயங்கள் இப்போ வந்து இந்த புதுசாக அந்த கல்வி திட்டம்லாம் கொடுக்குறாங்களே 1986 அப்புறம் மாற்றங்கள் பண்ணியிருக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலை வேறு, அன்னைக்கு இருந்த மனநிலை அதே மாதிரி அன்றைக்கி இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட இதெல்லாம் வந்து இன்றைக்கி வேறு. இந்த பாடத்திட்டங்களில் வந்து மாற்றம் செய்யப்படலை. என்ன படிக்கணுன்றது என்ன சொல்லு, எப்படி படிக்கணுன்றது தான் மாற்றம் பண்ணியிருக்கு இல்லையா பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சைனாவை மாதிரி தான் இருந்துட்டோம் நம்ம, இல்லை நம்மளை மாதிரி தான் சைனா இருந்துச்சு. இன்றைக்கி அவன் எங்கேயோ போயிட்டாங்க. ஏன் அப்படியே ஏன் அப்படின்னா அவனை தொழில் கல்வியிலும் நிறைய சொல்லி வெறும் 8 சுரக்காய் நம்ம பசங்க போகிற பேர் 8 சுரக்காய் தானே இருக்கு. 95% வந்து இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்காங்க சார், வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல என்ன யூஸ், சும்மா சொல்லுவாங்க இண்டி போய் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பானிபூரி விற்கிறவங்க எங்கேயாவது பானி இருக்கட்டும்ங்க. எத்தனை பேர் வந்து போயிருக்காங்களே, இப்போ கேரளாவில் வந்து மெயின் வருமானமே அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போனதில் அந்த மலையாளிஸ் கொடுக்குற ரெமிட்டன்ஸ் தான். நானே வந்து இருந்தேன், நான் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிடுறேன், பஹ்ரீனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ என்னை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருப்பேன், பாடியெல்லாம் இருப்பேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா சார்? தெரியாது. என்ன தான் என்னை கூப்பிட்டு சொன்னார், கம் ஜாயின் த போலீஸ், ஜாயின் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாரு. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப இதாக இருப்பேன் நான், அங்கேயும் எக்ஸசைஸில் போனேன். நான் ஐ டோன்ட் நோ ஹிந்தி அப்படின்னாவோ மை காட் கெட் அவுட் அப்படின்ட்டார். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாத நல்ல ஒரு வாய்ப்பு வச்சு. அவர் தான் சீஃப், அவருக்கு எனக்கு வந்து எப்படி ஒரு நேரடியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்க முடியாது வந்தப்போ ஒரு ஜாயின் த போலீஸ் ஃபோர்ஸ் கம் டுமாரோ அப்படின்னாரு. அதுனா ஹிந்தி அப்படின்னு அதிகாரி ஆகிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த அதுவும் வெளிநாட்டில், வெளிநாட்டில், வெளிநாட்டில் ஏன்னா ஃபேமிலியில் இருந்தால் ஃபேமிலியில் இருக்குமே தெரியும் அந்த வாய்ப்பு எனக்கு போனது. ஏன்னா ஹிந்தி தெரியல அப்படின்னு, அதனால் சும்மா இங்கே உட்காந்துட்டு அங்கே விற்கிறவங்க பானிபூரி அதெல்லாம் என்ன பண்ணுறது. இப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் பள்ளியில் மற்ற இடத்துலலாம் போயிருக்காங்கள, சுந்தர் பிச்சையார் தமிழர் தானே, இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து கமலான்றவங்க வந்து சென்னையவங்க. ஆமாம், நீ வந்து சும்மா வந்து இது இது தமிழ் படிக்கணும் தாய்மொழி. அதனால தான் அவங்க சொல்கிறேன் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி படிக்க சொல்கிறாங்க, 8ஆம் கிளாஸை வந்து நீங்கள் சிறப்பு பாடமாக படிச்சுக்கலாம். 5ஆம் இது எவ்வளோ பெரிய விஷயம் சார், அது கண்டிப்பாக கண்டிப்பான ஒரு விஷயம். அப்புறம்
இப்போ வந்து இந்த ஹிந்தி திணிக்கிறாங்க, சமஸ்கிருதம் எங்கே சார் திணிக்கிறாங்க சார்? எனக்கு என்ன தெரியும், பத்திரிகை நீங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக சமஸ்கிருதம் அப்படி சொல்கிறாங்களே, அதுதான் நான் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நடுநிலையாக இருக்கக்கூடாது பத்திரிகை என்றைக்குமே. பத்திரிகை வந்து ஒரு இஷ்யூவில் நீங்கள் கரெக்டாக நினச்சிங்கன்னா அதுக்காக நீ நிற்கணும். இப்போ வந்து எந்த பாடம் வேண்டுமோ நீங்கள் மூன்றாவது லாங்குவேஜாக படிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒழிய ஹிந்தி படிக்கணும் சமஸ்கிருதம் படிக்கணும் யாருமே சொல்ல. நிறைய பேர் பாமர மக்களுக்கு தெரிய மாட்டேன், இந்த மாதிரி சில தவறான தலைவர்கள் தவறான வழியில் அவங்கள திசையை திருப்பிட்டு இருக்காங்க. ஹிந்தி படிக்கணும் எங்கே சொல்லியிருக்காங்களா, சமஸ்கிருதம் படிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸில் எல்லாமே இருக்குது, யூ கேன் டிக், யூ கேன் பிக் அண்ட் சூஸ், எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படி தானே. அப்போ அப்படின்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க தமிழை எடுக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்போ எப்படி தமிழ் பரவமாக பரவாத? சும்மா நான் தான் தமிழன், நான் தான் தமிழுக்காக போராடுறேன் அப்படி, அதை விட மோடிஜி தான் தமிழுக்காக போராடுறாரு. இந்த வாய்ப்பு இந்த கேட்டு திறந்து விட்டதுனால மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ் படிக்கலாம் ஈஸியாக, கம்பல்சரியாக. ஏன்னா அரசு பள்ளிகளில் இது கிடையாது, ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் சில அரசியல் தலைவர்கள் நடத்துகிற கட்சி சிபிஎஸ்சியில் கம்பல்சரியாக ஹிந்தி, அங்கே தமிழே பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும். அது எப்படி அப்போ இரட்டை வேடம் தானே, அது தைரியமாக பேசுகிறேன். இது இப்போ வந்து இந்த ஹிந்தி ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு, சமஸ்கிருதம் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் கனிமொழி வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்தியாரா அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்களே. சரி சார், அங்கே என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக. நம்ம வந்து இருந்தாலும் அப்படி அவங்க வந்து அந்த பெண்ணுங்க அதிகாரி டெஃபினட்டாக கேட்டிருக்கக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க சார், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவர் பார்க்க போகிறீங்க. அந்த வீட்டு அம்மா லேட்டாக வீட்டுக்கு முன்னாடி இந்த மாசி வேணா யாரு இல்லை கேட்டு சொல்கிறேன் அப்படி சொன்னால் திரும்பி உண்ட மரியாதை கட்ட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு யார் சொல்கிறீங்க? அந்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சுருவீங்களா நீங்கள்? அவன் செஞ்சதுக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதுக்காக வந்து கம்ப்ளைண்ட்டாக அந்த நடுவண அரசு நம்மளுக்கு இந்தி திணிக்க பார்க்குது, இந்தியக்கு இந்தியன் அவங்கள யாருமே கேட்கலையே. ஏர்போர்ட்டில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் கேட்டான், அந்த பொண்ணு மேலே இப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க, நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. உடனடியாக எல்லா அதிகாரிகளும் மாற்றப்பட்டு தமிழ் பேசக்கூடிய இது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ இல்லை தமிழ் அதிகாரிகள் தான் திரும்பி போட்டாச்சு போட்டாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் எங்களாலுடைய முயற்சியால் கிடைத்த வெற்றி பப்ளிசிட்டி தான் அவங்க தேவைப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிறோங்கல்ல, அதுக்காக தான் அவங்களுக்கு இன்னொரு கார்டு மாதிரி அவ்வளோ தான். இந்த சீட் ரொம்ப விளையாடுமா இன்னொரு கார்டு எங்களுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அந்த ஒரு பெண் அதிகாரி பண்ணதுக்கு வந்து எப்படி வந்து மத்திய அரசு பொறுப்பாகும்? இல்லை அது பிஜேபி தான். இதே மாதிரி சிதம்பரம் சொல்லும் போது எனக்கும் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் இதை மாதிரி வெளியே வந்து பப்ளிக்காக யாரும் சொல்லலையே சார். அது பக்குவம் சார் அது. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ பக்குவமாக யோசனை பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வீட்டு போகும்போது அந்த காவலாளி நம்மளை வந்து நம்மளை தெரியாமல் யார் அப்படின்னு நிற்க வச்சு கேள்விப்பட்டார். அவங்களே கூட போகிறாங்க, அவருடைய பார்க்க விட மாட்டியா, ஓ அண்ணன் சொல்லியிருப்பாரோ, நீ என்னை தடுப்பாட்டு அப்படின்னு கிண்டி விடுறது. அப்போ என்ன அப்படின்னா ரெண்டு குடும்பமே இதை பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லையா? அது அப்படி யாராச்சும் நடப்பாங்களா? சரி, அவங்க சொல்லுவேன் இந்த மாதிரி அவங்க கேட்டப்பா அப்படின்னா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாங்க. ஏய் இவர் தெரியாத உனக்கு, இப்போ தான் ஊரில் வந்திருக்கா, என்ன பார்க்க வந்திருக்காரு, சொந்தக்காரையா சொந்த பிளட்டியா அப்படின்லாம் அவர் சொல்லி இது பண்ணார். அதை விட்டுட்டு வந்து ஏய் இது வந்து மோடிஜியோட வேலை அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். சரி, இப்போ திரைப்படத்துறையில் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. மீரா மிதுனுங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகர் சூர்யாவை பற்றியும் விஜய் ஃபேமிலியை பற்றியும் ரொம்ப வந்து தரக்குறைவாக பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சார், அதை பற்றி நான் உண்மையில் ஆக்சுவலாக அந்த ஊடகத்துறையை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறேன். ஊடகத்துறைன்றது இந்த எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதை இது அது என்ன சொல்கிறது பலம் பலம். அந்த ஊடகத்துறையை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல காரியங்களுக்கு இது பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு நடிகை மூணாவதாக திருமணம் செஞ்சு கொண்டாருன பற்றி அதை பற்றி சர்ச்சை, அதுக்கு அவங்க பதில் சொல்லி இன்னொருத்தவங்க பதில் சொல்லி ஜனங்க உடனே கமெண்ட்ஸில் 500 பேர் 1000 பேர் 1.5 லட்சம் பேர் இல்லை அதை எதிர்பார்த்து தானே அவங்க பண்ணுறாங்க. இல்லை அதுதானே சொல்கிறேன், ஊடகத்துறை தானே பண்ணுது அது. அதெல்லாம் வந்து மகா ஒரு கேவலமான விஷயம் சார். அது அவங்க தனிப்பட்ட விஷயம் விட்டுருப்போங்க. இல்லை அவங்களுக்கு இல்லை, அவங்க தான் ஊடகத்தில் வந்தாங்க விட்டுருப்பாங்க. எங்க அவங்க ஒரு ஆளாக நீங்கள் வந்து அவங்கள போய் ஊடகத்துறையை குறை சொல்கிறீங்க நான் ரைட்டு. ஆனால் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா வனிதா மேட்ரு வந்து வெளியுறது காரணம் வந்து ஊடகத்துறையை நான் குறை சொல்லலை. ஊடகத்துறை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு ஊடகத்துறை. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு மதிப்பு இல்லை. அவங்க தான் அதை பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க. அதை அது ஃபிஃப்த்து காலம் அது ஊடகத்துறைன்றது. வனிதாங்கிறவங்க வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்கள பற்றி அவங்களே வெளியிட்டதுனால தான் அதை வந்து பரவலாச்சு. கரெக்ட். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஊடகத்துறை வந்து அவங்க முடிவு பண்ணணும். அது அவங்க முக்கியமாக முக்கியத்துவம் இல்லையா? இன்றைக்கி நாட்டு நிலைமைக்கு அந்த இஷ்யூ முக்கியமான ஊடகத்தில் முக்கியமான விட்டாங்கன்னா கண்டுவிட்டு தள்ளிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே.
இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, சாத்தாங்குள விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடந்த விஷயம், அதில் வந்து சில முக்கியமான அதில் அந்த இளைஞர்கள் தான் அதில் வந்து இது பண்ணி ஆர்வம் பார்த்துக்கிட்டு அதுக்கு உடனே பதில் போட்டுக்கிட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாமல் கண்டிப்பாக நான் என்ன பார்க்குறது கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈராமிதன் வந்து இப்போ ஜோதிகாவை பற்றி பேசியிருக்காங்க, சங்கீதாவை பற்றி லண்டனில் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், அதை இக்னோர் பண்ணிடுறேன் சார் எல்லாத்தையுமே. அது இல்லாமல் ஒரு இஷ்யூ அது நம்ம வந்து நாடை வந்து அதனால தான் சைனாகரம் முன்னேறிட்டு போகிறான். அவன் இதுமாரி பேசிகிட்டு இருக்கானா, அந்த நடிகை வந்து மூணாவது கல்யாணம் பண்ணிட்டா, நாலாவது கல்யாணம் பண்ணிட்டான், உடனே 10,000 பேர் அதை பற்றி பேசிடும். அதெல்லாம் வந்து இந்த காலையில் வாங்கி விட்டுரும். ஜஸ்ட்டு ஒரு படிச்சிங்களா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். நம்ம இஷ்யூ என்ன, நம்ம டார்கெட் என்ன? இல்லை, அவங்க வீராமிதன் வந்து தன்னை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறதுக்கு தானே அவங்க வந்து, அவங்க தான் வீடியோ வெளியிடுறாங்க. சரி, இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து திருப்பி ஊதி பெருசாக்கும்போது நம்ம நானும் நீங்களே விட்டுறலாம். விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, சரி விட மாட்டாங்க. நான் இப்போ அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்களே, சூர்யாவே அன்னைக்கு சொல்லிட்டார்ல, இதுங்க நல்ல ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்வோம் அப்படின்னு விட்டு போட்டு, அதுதான் அதுதான் அந்த இதில் இருக்கணும். அதேமாதிரி எல்லோரும் மாறணும். அன்றைக்கி சூர்யாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது மாதிரி விஜய் கண்டுக்காமல் இருக்கிற பாருங்க. அதேமாதிரி எல்லாருமே சாதாரண மக்களுமே விடு, இது விஷயம் கிடையாது. இல்லை அது சரி, நீ விட்டு சரி. இப்போ பேப்பரில் பலதும் வருது சார், அது நம்மளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் அதை பற்றி தான் பேச முடியும். முக்கியத்துவம் இல்லாத பேசிகிட்டு இருக்கோமா? படிக்குமே எது முக்கியத்துவம் அதை தான் நம்ம படிக்கும். பேப்பரில் பலதும் வரும், அது இல்லாமல் படிச்சுட்டு வந்திருக்கோம். உனக்கு விருப்பம் தான் படித்து தூக்கி போடுற, அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு காரியம். இல்லை, இப்போ வீராமிதனை வந்து மக்கள் கண்டிக்கலேன்னா வீராமிதன் மாதிரி இன்னும் பலர் உருவாங்க கண்டிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது சார். அதாவது அவங்க கண்டிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது, கண்டிக்கிற அளவுக்கு கிடையாது. அதாவது உன்னோட எனிமி யாருன்றது அவங்க நீங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆளை பண்ணி ஏற்றினா அப்போ தான் உன்னுடைய திறமை யாருன்னாலும் தெரியும். சாதாரண ரோட்டில் போகிறவங்கள இவங்களெல்லாம் பார்த்து நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமை நீங்கள் தாழ்த்துக்கிறீங்க மாதிரி. அவங்களாம் வந்து ஒரு இஷ்யூ என்ன, அவங்கள வந்து நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு கருத்து சொல்கிறது தவிர, உங்களுடைய கருத்துக்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்காக இருக்கணும். ஏன்னா உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள், அது சரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை, அது வந்து இப்போ சூர்யா வந்து ஒரு அறிக்கை விட்டு சகோதர சகோதரிகளே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுடைய இதை நீங்கள் பார்த்துக்குவாங்க. அதுதான் விஜய்னு அதை பற்றி ஒருமே கமெண்ட் கொடுக்கும். அதுவும் அடுத்த சார் மௌனம், மௌனம் வந்து அதுதான் பெஸ்ட்டு சார். சைலன்ஸாக இருக்கிறது வந்து அதுவும் ஒரு அருமையான பதில் தான். சைலன்ஸே அருமையான பதில் தான். ஏன்னா நம்ம வந்து இவங்கள் இவங்கள்லாம் வந்து நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நடக்குது. இவங்களாலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் கரெக்டாக பேரில் அழகாக சொல்கிறீங்க, எனக்கு பேரெலாம் தெரியாது. வீராமிதுன் ஆ, அதனால அவங்களால இல்லை அவங்களால என்ன பிரயோஜனம்? தமிழ் செல்வி இருக்கு. ஆ, அப்புறம் அவங்க ஹிந்தியில் ஹிந்தி பேர வீராமிதுன்னு வச்சுக்கிட்டு, ஸோ அப்போயே அவங்க இரட்டை படம் போடுறாங்க தானே இருக்குது அதுதான். ஸோ அவங்களெல்லாம் பொருட்டாகவே மதிக்கவே கூடாது நம்மளாம். நம்ம அடுத்த இஷ்யூ போகணும் நம்ம சார். இன்றைக்கி கல்வி திட்டங்களை பற்றி ஜனங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்வரன்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி எப்படி 100% வந்து டாய்லெட் வசதிகளை ஏற்படுத்த பண்ணுறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 100,000 கோடி வந்து விவசாயிகளுக்காக இது பண்ணி அதை பற்றியெல்லாம் பேசுங்க சார். வெரி குட். நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, இங்கே திரைப்படத்துறையில் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, சரி, அதனால தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறேன் சொல்கிறேன். உண்மையில் அன்றைக்கி இந்த சூர்யா சாரோட இது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூர்யா சார் சொன்னார், நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களை பற்றி என்னங்க பேசுங்க, விட்டுருங்க. அதுதான் ஆக சிவகுமார் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து புறப்படுவது உண்மையில் வந்து அந்த நான் என்ன சொல்கிறேன், அந்த சில யூடியூப்லாம் வந்து அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க சார். எவ்வளோ சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க, ஏன்னா வளர்ந்து வருகின்ற நம்ம தமிழர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மேட்டரில் இது பண்ணுங்க. நிறைய பேர் எல்லா துறையிலும் சாதனை படிக்கின்றவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. சினிமா துறையில் எங்களை மாதிரி வளர்ந்து வரவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து சிலவங்க வந்து இந்த பப்ளிசிட்டிக்காக அவங்க வந்து தனக்கு வந்து தன்னை தான் இருக்கோன்ற தெரிஞ்சு தெரியப்படுத்தணுன்ற பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. அவங்க தானே அடங்கிடுவாங்க அவங்கள. அது ஒவ்வொருத்தவங்க எத்தனை உனக்கு வேலை போகிறோம், அதை சம்மந்தப்பட்ட ஃபேமிலி அவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா? அதாவது அந்த அம்மாவோடய கணவரோடைய மனைவி வந்து கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நீ வந்து அதை பற்றி இதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் எவ்வளோ பேசுகிறது, எவ்வளோ விஷயம் இருக்குது, செயல்படுத்துகிற எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம மோடிஜி கையை நம்ம பலப்படுத்தணும், பிரதமர் கையை. அதுதான் என்னுடைய கொள்கை சார். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு சாதகமாக என்னால் பதில் சொல்ல முடியல, அதுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கணும். கருத்து இருந்தாலும் வந்து பச்சை தமிழன் எனக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு தருவீங்க கண்டிப்பாக. நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே எல்லா தமிழர்களுமே பச்சை தமிழன் வரவேற்பு கொடுங்க சார், வெற்றி பெறும். நன்றி, நன்றி சிவகுமார். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதவங்கள, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள தயவுசெய்து பச்சை தமிழன் யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமான நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டுருக்கு. சிவகுமார் மாதிரி ஆளுங்கள்லாம் கேள்வி பாருங்கள், என்னை மடக்கிறதுக்காக முயற்சி பண்ணார், அவர் நான் மடங்கலைன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.